காலை வணக்கம். நான் டாக்டர் காமாட்சி சந்திரன், அறுவை சிகிச்சை நிபுணர். நான் கடந்த 25 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று தற்போது காரைக்குடி மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனையை காரைக்குடியில் நிறுவியுள்ளேன். நான் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படித்து இதே காரைக்குடியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். அதன் மூலம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யலாம் என்று நீங்களும் யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த காரைக்குடியிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து வசதியும் உள்ள மருத்துவமனை எதுவும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நானும் எனது நண்பரும் சலீமும் சேர்ந்து காரைக்குடி மருத்துவமனையை நிறுவினோம். இதில் இப்போது தற்போது ஒரு 25 மருத்துவர்கள் அனைத்து துறையிலும் மேம்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிகிறார்கள். இங்கே வந்து நம் காரைக்குடி மக்கள் வந்து அதிகப்படியாக எமர்ஜென்சி சர்வீஸை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மருத்துவ அனுபவத்தில் 35 ஆண்டுகாலம் மருத்துவரான பிறகு நான் 1986 மருத்துவரானேன். அதுக்கப்புறம் வந்து அரசு பணியில் 1990 சேர்ந்தேன். படிப்படியாக முன்னேறி காரைக்குடி மருத்துவமனையில் ஒரு 12 ஆண்டுகள் நான் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தேன். இருந்துட்டு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சி சீஃப் சர்ஜனாக நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கண்டனூருங்கிற ஊருக்கு போயிருந்தேன். இப்போ போகும்போது என்னை பார்க்க ஒருத்தர் தேடி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. என்ன எதுக்குப்பா இந்த ஊரில் யார் எதுக்கு தேடி வர்றாங்கன்னு? இல்லை சார், அவர் கையில் மாலையெல்லாம் வச்சுருக்காரு, உங்களை பார்த்து வரவேற்கணும். என்னை எதுக்கப்பா வரவேற்கிறாங்கன்னு கேட்டேன். நான் வந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் என்னை பார்த்தார், தந்துச்சு என் மாலையை போட்டு என் காலில் வந்து விழுக வந்தார். எதுக்கு என் காலில் விழுகிறீங்க அப்படின்னு? இல்லை சார், நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் வந்து அச மருத்துவராக வந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க, என்னப்பா சொல்கிறா அப்படின்னு. எனக்கு யார் என்னங்க அடையாளம் தெரியல. ஏன்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு 18 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் அவரை சந்திக்கும் போது என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு நாள் வந்து நான் வந்து பணி மருத்துவராக இருக்கும்போது ஒரு டெட் பாடி வந்துச்சு, ஒரு பெண்ணோட சடலம். ஒருத்தர் குத்தி கொன்னுட்டாரு. கொன்னுட்டு அவரும் தன்னை வந்து சாகிறதுக்காண்டி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். தற்கொலை பண்ணும்போது முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணும்போது அவருடைய கத்தியை வச்சு குத்துனதில் குடல் சரிஞ்சிருச்சு. சரிஞ்சு அவரையும் கொண்டு வந்தாங்க. இந்த டெட் பாடியும் கொண்டு வந்தால் நான் டெட் பாடியை வந்து மார்ச்சுரியில் ரிசீவ் பண்ணிவிட்டு இவருக்கு வைத்தியம் பண்ணோம். அப்போ உறவினர்கள் பூரா சொன்னாங்க சுற்றி இருந்துக்கிட்டு இவர் மயக்கத்தில் இருந்தார். இப்போ போலீஸ் எஸ்கார்டு போட்டாங்க. நான் தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு அவர் குத்தி கொண்டுட்டார் அப்படின்னாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து எஸ்கார்டு எடுத்து இந்த நோயாளியை பார்த்து நாங்கள் வைத்தியம் பண்ணோம். வைத்தியம் பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்க பூரா பேரும் சொன்னாங்க, தேவையில்லாமல் மனைவி மேலே சந்தேகப்பட்டு கொண்டு விட்டேன், இவன் சாகட்டும், டாக்டர் இவனை உயிர் பிழைக்க வைக்காதீங்க அப்படின்ட்டு எங்களுடைய மேலதிகாரிகள் மருத்துவ அதிகாரிகள் சொல்லி வேண்டுகொடுக்கணுங்க. அவருக்கு நான் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த குடல் வெளியே வந்த குடலை உள்ளே வச்சு தச்சு ஏழாம் நாத்து அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அவர் பார்க்கும்போது, ஐயா என்ன அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் என்னை அறியாமல் நான் வந்து என் மனைவி மேலே சந்தேகப்பட்டு கொண்டுட்டேன், கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணேன், என்னை நீங்கள் ஊரே எல்லாரும் சேர்ந்து சாகட்டும்னு சொன்னாங்க, நீங்கள் மருத்துவராக என்னை வந்து எப்படி புழக்க வைக்கணும்னு போராடி என்னை அறுவை சிகிச்சை செஞ்சு என்னை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் அன்னை காப்பாற்றினால தான் என்னை நம்பியிருக்கிற என் பிள்ளைகள்லாம் இப்போ நல்ல நிலைமையில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த மருத்துவத்துறையை பற்றி பெருமை, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லா படிப்பும் இருக்குது, ஆனால் மருத்துவத்துறையில் இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு உங்கள் துறையில் நீங்கள் வந்து மேம்பட முடியும் முயற்சி செஞ்சால், கடின உழைப்பு செஞ்சால். அதனால் யாராக இருந்தாலும் சரி, மனித நேயத்தோடும் மனித தன்மையோடும் நடந்துக்கிட்டோம்னா இந்த உலகம் உங்களை நிச்சயமாக பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த வேலையில் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, மனித நேயத்தோடும் மனசாட்சியோடும் இறைபயத்தோடும் நீங்கள் ஒரு உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா இதே மாதிரி பல மேம்பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் நன்றி.